ஹலோ எவ்ரிவன், எங்கள் வீட்லேயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தாபா ஸ்டைலில் ஒரு சில்லி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளார், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சால்ட், 2 ஸ்பூன் கர்ட், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு அந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம வேணால் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிக்கன் மேலே கோட் பண்ணுறப்போ அது தனியாக பிரிஞ்சு வராத அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மசாலாவை சிக்கன் மேலே கோட் பண்ணி ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிடணும். சில்லி சிக்கனுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே ஆனியனும் கேப்சிகம் தான். ஸோ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணால் நம்ம சாப்பிட்றப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 தக்காளியை அவிச்சு அதில் தோல் உரித்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அதோடய கன்சிஸ்டன்சி வந்து ஒரு சாஸ் அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானோன்னே சிக்கனை ஆட் பண்ணி அதை பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி சிக்கன் ஆட் பண்ணோன்னா சிக்கன் நிறைய எண்ணெயை குடிச்சிடும். பொறிச்ச சிக்கன் எல்லாம் ஆறினதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இன்றைக்கி நாங்கள் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கோம். போன்லெஸ் சிக்கன் எடுத்தோன்னா நம்ம கட் பண்ணுறப்போ நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் கேப்சிகத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கடையில் வாங்கின சில்லி சாஸ் கொஞ்சம், சோயா சாஸ் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கணும். சாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறி விடணும். இப்போது உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு கொஞ்சம் உப்பும் காரமும் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான தாபா ஸ்டைலில் சில்லி சிக்கன் ரெடி. நம்ம ஃபைனலாக அந்த ஸ்மெல்லுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மீத்தி எடுத்து நம்ம 2 கைக்கு நடுவில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்கும். கஸ்தூரி மீத்தி ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக இந்த சில்லி சிக்கனை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.